இந்து முன்னணி இயக்கம் தமிழக அரசுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு இறைவனிடம் முறையீடு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பொது இடங்களில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தனி நபர்கள் வீட்டுக்குள் வைத்து வழிபடுவதற்கு தடை இல்லை அப்படின்னு சொன்னதற்கு தான் இந்து முன்னணி இந்த மாதிரியான ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்து முன்னணி இயக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம். எப்படின்னா, தன்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர் இறந்து போனதுக்கு என்ன செய்வாங்க, எல்லோரும் சோகமாக இருப்பாங்க, இல்லை வருத்தப்படுவார்கள், இல்லை அழுவார்கள். ஆனால் இந்து முன்னணியினர் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் இறந்து போனதற்கு இறுதி ஊர்வலம் நடத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் கோயம்புத்தூரில் இருக்கிற கடைகளெல்லாம் அடிச்சு நொறுக்கி பிரியாணி கடையில் இருந்த பிரியாணியை தூக்கிட்டு போயிட்டாங்க. பிரியாணியை மட்டும் இல்லை, பிரியாணி அண்டாவோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. செல்ஃபோன் கடையில் இருந்து செல்ஃபோனை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பிரியாணி கடை ஓனர், பிரியாணி போனாலும் பரவாயில்லப்பா, அந்த அண்டாவையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அந்த அண்டா கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான போராட்டத்தை நம்ம இந்து முன்னணியினர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக அரசுக்கெல்லாம் நல்ல புத்தி வேணும் அப்படின்னு கோயிலில் போய் வண்டிக்கிறாங்களே, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்த கேடி ராகவனுக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கூட வேண்டியிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய பூஜை அறையில் கடவுள் சிலையின் முன்பாக இருந்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணார், அவருக்கும் நல்ல புத்தி கொடு அப்படின்னு அவங்க வேண்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.